ராமநாதபுரம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மத்திய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் தொடர்ந்து ஏறிவரும் விலைவாசி உயர்வையும் வேலை வாய்ப்பின்மையையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் தபால் நிலைய முற்றுகை போராட்டம் காவல்துறையினரால் காங்கிரசார் கைது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உத்தரவின்படியும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மத்திய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் தொடர்ந்து ஏறிவரும் விலைவாசி உயர்வையும் வேலைவாய்ப்பின்மையும் கண்டித்து ராமநாதபுரம் அரண்மனை முன்பாக மாவட்ட தலைவர் செல்லத்துறை அப்துல்லா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத்தலைவர் வேலுச்சாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியன், மாநில செயலாளர் அடையார் பாஸ்கரன், மாவட்ட பொருளாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான ராஜாராம் பாண்டியன் ஆகியோர் முன்னிலையை வகித்தனர். இதனையடுத்து மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ராமநாதபுரம் நகர் தலைவர் கோபி, பரமக்குடி நகர் தலைவர் அகமது கபீர், கவுன்சிலர் மணிகண்டன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆர்ட் கணேசன், மாநில நெசவாளர் அணி கோதண்டராமன், மாவட்ட சார்பு அணி தலைவர்கள் சிறுபான்மைத்துறை வாணி, சையது இப்ராஹிம், கலைப்பிரிவு வளம்புரி முனியசாமி, வட்டார தலைவர்கள் காரக்குடி சேகர், கோடனூர் கணேசன், செல்லச்சாமி மனோகரன், சேது பாண்டியன், கார்மீகம், முதுகுளத்தூர் பேரூர் தலைவர் சாகுல் ஹமீது, மாவட்ட நிர்வாகிகள் காவனூர் கருப்பையா, நிஜாம் அலிகான், காமராஜ், ஜோதிபாலன், கோவிந்தன், மோதிலால் நேரு, ராஜீவ்காந்தி, அருள் ரிச்சர்ட், அன்சாரி சேத், சத்யசீலன், நூருல் அமீன், துரைப்பாண்டி ஆகியோர் உட்பட ஏராளமான காங்கிரசாரும் ஈடுபட்டனர். காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் மஹாலில் அடைத்தனர்.